friends, welcome to Kamali's Diary. I am going to show you a video of onion potam, mudi valarma, onion juice apply panam, mudi valarma, apading arithkana, or kelvida. So, that is the video. Let's see the video. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆனியன் அப்ளை பண்ணா முடி வளருமா அது உண்மையா சயின்டிஃபிக்கா ப்ரூவனா அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன் ஆனியன் ஜூஸ் போட்டா முடி வளருமா வளராதா அப்படினு எனக்கு வந்து அது யூஸ்புல்லா இருந்ததா இல்லையா அப்படினு வந்து சொல்ல போறேன் ஆனியன்ல பாத்தீங்கன்னா சல்பர் இருக்கு ஆனியன்ல என்னென்ன நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் ஹேர் கோசரம் இருக்கு அப்படிங்கறத பாருங்க Onion la irukra nutrition benefits la pathona vitamins and minerals vandu adhigamave irukku one of the mineral da sulfur content onion la sulfur content adhigamave irukku so adanal da nammoda mudi valarchikku vandu nallave adu udavi seiyudhu sulfur content pathina nammoda collagen production ku rombave helpful la irukum adhe mari mudi valarchikku vandu keratin abdingra protein vandu rombave mukkiyamaanadhu so andha protein kedaikkiradhukku indha sulfur content vandu rombave helpful la irukum Onion la antifungal antibacterial properties vandu adhigamave irukku adanal nammoda scalp vandu nallave clean panirom nammoda scalp vandu clean ah irundale namakku vandu hair loss irukadhu onion juice la irukkira sulfur content pathina nammoda hair follicle ku oru strong ana hair ah valara vekkiradhukana thirana kudukudhu adanal da onion juice apply panna baby hairs la varudhu appdinu real time experience ah nariya per vandu experience panni paathirukanga nanum da experience pannirken அதுக்கான ப்ரூஃப் தான் இந்த போட்டோ அப்படினு நீங்க வெச்சுக்கலாம் சோ இந்த போட்டோல பாத்தீங்கன்னா 2014 ல எடுத்த போட்டோ தான் இது இதுல வந்து எனக்கு சென்டர்ல ஒரு பால்னஸ் மாதிரி வந்திருச்சு பாத்தீங்கன்னா இது வந்து ஹெவி ஹேர் லாஸ் ஆன பிறகு வந்த பேட்ச் தான் இது வந்து முழுக்க முழுக்க ஆனியன் ஜூஸ் அப்புறம் என்னோட ஹேர் கேர் ரூட்டீன் இதுல தான் வந்து கியூர் ஆச்சு இது வந்து உண்மையா நிஜமாலுமே ஆனியன் ஜூஸ் அப்ளை பண்ணா முடி வளருமா ஆனியன்ல ரிலேட்டடா ஷாம்பு வருது ஆயில் வருது அப்படினு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் வந்து ஷேர் பண்றேன் சோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனியனை வச்சு நம்மளுமே வந்து மாஸ்க் போட்டுறோம் ஹேர் ஆயில்ல கூட ஆட் பண்ணியிருக்கோம் ஆனியன்ல இருந்து முடி வளருது டாண்ட்ரஃப் போகுது அப்படிங்கற ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சோ கண்டிப்பா வந்து ஆனியன் வச்சு நீங்க ஒரு மாஸ்கோ ஆயிலோ பிரிப்பேர் பண்ணனும்னா கண்டிப்பா பண்ணலாம் என்னோட தலையில இருந்த பால்னஸ் பேட்சஸ வந்து நீக்கினதுல ஆனியனுக்கும் வந்து ஒரு பங்கு இருக்கு ஏன்னா ஆனியன் வந்து முன்னாடி நீங்க முடி வளரல ஏறு நித்தியா இருக்கு எனக்கு வந்து முடி வளரணும்னு தடவனிங்கனா கூட அந்த பேபி ஹேர்ஸ் எல்லாம் வரதை வந்து கண் கூட பாக்கலாம் சோ என்னோட தலையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒரு பேட்ச் இருந்தது அந்த பால்னஸ் வந்து கியூர் பண்ணதுல ஆனியன் தான் வந்து ஃபர்ஸ்ட் பங்குனே சொல்லலாம் ஆனியன் கேஸ்டர் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் இதெல்லாம் வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி எந்த விதமான சொட்டை வழுக்க எதுவுமே இல்லை எல்லாமே வந்து கியூர் ஆயிருச்சு நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா அதை பத்தி தான் வந்து நான் கொடுக்க போறேன் என்னன்னா என்னோட பால்னஸ் பேட்சஸ் வந்து எப்படி கியூர் பண்ணேன் அப்படிங்கிறத ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹோம் ரெமெடியும் வந்து நான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோல அதான் பார்க்க போறீங்க ஸோ வெயிட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல நான் என்ன ஹோம் ரெமெடி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல என்னோட பழைய போட்டோவையும் பார்த்துருப்பீங்க கரண்ட் வீடியோவும் பார்த்துருப்பீங்க இப்பெல்லாம் வந்து வாக எடுத்தோன்னா நல்ல ஸ்கேலில் கோடு போட்ட மாதிரி ஒரு கோடு தான் தெரியும் பால்னஸ் பேட்செல்லாம் கிடையாது ஸோ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர்கர் ரொட்டீன்னால தான் அதே மாதிரி இந்த அடர்த்தியும் பாருங்கள் இப்போ அடுத்த ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேன் அந்த அடர்த்தியும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஹேர்கர் ரொட்டீன் பண்ண பண்ண நம்மளோட ஹேரோட அடர்த்தியும் வந்து அதிகமாகும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பால்னஸ் பேட்சை க்யூர் பண்ணதில் ஆனியனோட பங்கு வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா நான் அந்த டைமிங்கில் ஆனியன் ஜூஸ் ஆனியன் ஹேர் ஆயில் அந்த மாதிரிலாம் வந்து நான் யூஸ் பண்ணேன் ஸோ தொடர்ந்து இந்த செக்மெண்ட்ல அதுதான் போக போகுது ஏன்னா இது நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டிருந்தாங்க முன்னாடி உள்ள சொட்டையை வந்து எப்படி கியூர் பண்ணீங்கன்னு நம்மளோட சேனல்லையே இன்னொரு வீடியோ வந்து ஆனியன் சீரம்னு போட்டிருப்பேன் அதையுமே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் அந்த வீடியோவில் வந்து அது போட்டேன் சரி இதை ஒரு செக்மெண்ட்டாகவே நம்ம என்னென்ன மாஸ்க்லாம் போட்டோம் அப்போ அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ சயின்டிஃபிக்காக வந்து ரிசர்ச் பண்ணாங்களோ இல்லையோ பட் ஆனியனால் முடி வளர்றது அப்படிங்கிறது உண்மை தான் அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன் அந்த மாதிரி தான் நானுமே வந்து அப்ளை பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு வந்தேன் எனக்குமே வந்து அந்த பால்னஸ் பேட்ச்லாம் வந்து நல்லாவே க்யூர் ஆகி எனக்கு அதில் வந்து பேபி ஹேர்ஸ் வந்து மறுபடியும் அதில் வந்து முடி வளர்ச்சி அதிகமாயிருச்சு பட் அதை வந்து நம்ம பண்ணாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சொட்டை வந்து பெரிய சொட்டையாயிரும் ஸோ ஹேர் கேர் ரொட்டீனும் ஃபுட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரெண்டுமே வந்து நம்மளோட முடி வளர்ச்சிக்கு நல்லாவே உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன்
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thanks for watching. Don't forget to subscribe to KamalisDiary.